ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபோன்ஸ் இதமில். நான் வந்து சிறந்த பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் ஒரு அடி சொல்லிடுறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. போன வீடியோ ஷார்ட் ஃபிலிம் வீடியோ போட்டிருந்தேன், அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, ஆனால் அதிக வியூஸ் வந்துருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, லைக்ஸும் அதிகமாக வந்துருச்சு, அன்லைக்ஸ் அவ்வளோவா இல்லை. ஓகேவா கைஸ், போன வீடியோவில் வந்து என் பழைய ஃபோன் வந்து ரொம்ப இதாக இருக்குது, நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃபோன் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டுருந்தேன். அம்மா, இது வந்து என்னோடய புது ஃபோன், நியூ மொபைல் வாங்கியிருக்கேன். வாங்கி ஒரு 2 வாரம் ஆச்சு, நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஒரு நாள் 2 வாரம் ஆச்சு. இது வந்து ஏன் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னா, இது உள்ள விஷயம்லாம் எப்படி இருக்குது, ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது வந்து கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு வயசு இதில் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நடுவில் வேறு எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு, ஆஃப்லைன் எக்ஸாம், அதனால் எதுவும் பண்ண முடியல. சரி கைஸ், இது வந்து நான் ரெட்மி நோட் 7 ப்ரோ எடுத்துருக்கேன். 12,000 அமௌண்ட் வந்து இப்போது 2 வாரம் அடம்பிடிச்சு கேட்டு, அப்புறம் வீட்டில் ஏதோ கெஞ்சி தேடி அதுக்கப்புறம் வந்துச்சு அந்த ஃபோனு. ரெட்மி மாடல் எங்கள் வீட்டுக்கிட்ட எங்கேயோ கிட்ட பதம் கிடைக்கல, அதுக்கப்புறம் ஒரு அண்ணாடு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, ஃபோன் நல்லா தான் இருக்குது. 4GB ரேம் இது வந்து நோட் 7 ப்ரோ, 4GB ரேமு, எல்லாமே நல்லா இருக்குது. 48 MP கேமரா பின்னாடி, ப்ளஸ் 5 MP நினைக்கிறேன் ஃப்ரண்ட்டு வந்து 8 MP. ஸ்னாப் ட்ராகன் 650 700 எவ்வளோ. கேமிங்கெலாம் ஃபோன் நல்லா சூப்பராக தரமாக இருக்குது. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் ரெண்டுமே எழுதி விளாட்றேன், நல்லாதான் இருக்குது, ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் ஹேக்கிங் அது இதுன்னு சொல்லி எல்லாமே இதெல்லாம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது நைட் எடுத்துகிட்ருக்கேன், அது பேசுகிறது வந்து நான் நைட்டில் எடுக்கிறேன். காலையில் நான் அதாவது வீடியோ வந்து உங்களுக்கு கேமராவில் எடுத்து காட்டுறேன், குவாலிட்டி பார்த்துவாங்க. சரி, இதையே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஃபோனை சேர்த்து வந்துட்டேன். சரி, நான் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி அதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. என்னை பார்த்து என் ஃப்ரெண்டும் இதே மாதிரி அதே மாடல் வாங்கிட்டான். ஒரு நாள் கேட்பான், நான் நேற்று வாங்கினா அவன் இன்றைக்கி வாங்கிட்டான். அந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டான், இந்த மாடல் அதே எல்லாமே அதே மாதிரி வாங்கிட்டான். கலர் மட்டும் நான் நேவி ப்ளூ வச்சுருக்கேன், பிளாக் வச்சுருக்கேன், மற்றபடி எல்லாமே ஒரே இதுதான். நாங்கள் ஒரே ஃபோன் தான் எடுத்துருக்கோம். அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா யூஸ் பண்ணுறோம். ஃபோனு ஃபால்ட்லாம் அதுவும் இல்லை, எல்லாமே நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இது வந்து பின்னாடி வந்து இது கிளாஸ் இது வச்சுருக்காங்க, மெட்டலில் வைக்கல, கிளாஸில் வச்சுருக்காங்க பேக் சைடு வந்து. அப்புறம் டெம்பர் அவங்களே ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து நல்லா ஸ்க்ரீன்லாம் நல்லா பெரிய ஸ்க்ரீனாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் சைஸ் வந்து எனக்கு சரியான இல்லை, ஸோ அதை என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஒருவேளை அப்புறமா இதெல்லாம் கிடச்சிச்சின்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எடுத்து கொடுக்குறேன். அப்புறம் இது பிடிக்கும்போது என்ன கொஞ்சம் இதாக இருக்குது, பயமாக இருக்குது, இது அப்படியே வலிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது ஃபோனு. இந்த மட்டும் தான் இதில் ஒரு குறையாக இருக்குது. சார்ஜெல்லாம் பக்காவாக நிற்குது. 4500 mAh, நல்லா 1.5 நாள் நீங்கள் தரமாக யூஸ் பண்ணலாம். எதுவுமே யூஸ் பண்ணலன்னா கன்ஃபார்ம் ஒரு 3-4 நாள் நீங்கள் அப்படியே ஃபோன் சார்ஜ் பண்ணாமல் வச்சுருக்கலாம். நல்லா யூஸ் பண்ணிங்க, ஏதாவது மினிமமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5-2 நாள் நீங்கள் சார்ஜ் போடுங்கலாம். நல்லா பயங்கரமாக யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் போதும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு 2 வாட்டி போட்டிங்கன்னா போதும், மேக்ஸிமம் 2 வாட்டி 3 வாட்டி போட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே அந்த ஃபோனில் சார்ஜ் போட வேண்டியதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸ்பீக்கர்ஸை கீழே அட்டாச் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் லைட்டு ஒன்றே ஒன்று அதுவும் கீழே அட்டாச் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த ஃபோன்லலாம் மேலே தான் இருக்கும், பட் இதில் மட்டும் கீழே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் கேமரா நாச்சு நல்லா சின்னதாக கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. ஃபுல் டிஸ்பிளே எல்லாமே இதில் பக்காவாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் குறை சொல்கிறதுக்குன்னு சொல்லி எதுவுமே இல்லை எனக்கு. நான் நல்லா தரமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே யூஸ் பண்ணேன். ஃபோனை ஹீட் ஆகும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன். ரெண்டுமே ஹீட் ஆகும் டே வெடிச்சுருந்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயமுறுத்திட்டுருந்தேன். பட் பரவாயில்ல, நான் இதான் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி இதான் வாங்கினேன். பரவாயில்ல, ஹீட்லாம் அவ்வளோவா ஆகவே இல்லை. பட்டு கேம் அதிகமாக விளையாட நான் போகிறேன், கேம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஒரு 1 ஹவர் 1 ஹவர் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஹீட் ஆகும். அந்த ஃபோன்லேயே இருந்தீங்கன்னா, அந்த கேம்லேயே இருந்தீங்கன்னா அது மட்டும் பார்த்துவாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லை, நான் லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், யாரும் அவ்வளோவா ஸ்கிப் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாதவங்க அப்படியே பாருங்கள், ஸ்கிப் பண்ணவங்க அவங்களுக்கு தெரியல, மறுபடியும் அந்த வீடியோ பார்த்தாங்க. ஓகேவா கைஸ், நான் லாஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணதுல, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ஃபோட்டோ இந்த ஃபோன் வந்து என் ஃப்ரெண்டோட ஃபோன் மூலமாக எடுத்து நான் அனுப்ப பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா என் பழைய ஃபோன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு ஆகணும். அது வந்து என்னென்ன எப்படி இருக்கு
அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா என் ஃபோன் அந்த அளவுக்கு இருக்கும், சின்ன இதுதான், 3000 பேட்டரி தான் நினைக்கிறேன், 3000 mAh தான் நினைக்கிறேன், 3700 mAh தான் சார்ஜ், 3 மணி நேரம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம வெறுப்பாக இருக்கும். ஹெட்செட் போட்டு தான் இது நாளைக்கு முடியும். நீங்கள் தனியாக ஹாலில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு சவுண்டே கேட்காது. அது மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் டிஸ்பிளே ஒரு கொஞ்சம் தூரம் மறைஞ்சிருக்கும், அது என்னென்னு தெரியாது. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் பார்க்கும்போது டிஸ்பிளே மறைஞ்சிருக்கும். டச் பண்ணி யூஸ் பண்ணலாம், அது மாதிரி ஃபோன் இருக்கும். அங்கங்கே டெம்பர்லாம் உடஞ்சிருக்கும். குவாலிட்டி, கேமரா குவாலிட்டிலாம் அதுவும் பரவாயில்ல, 8 MP அது மாதிரி தான் இருந்துச்சு. பட் கேமரா நல்லா தான் இருந்துச்சு, அதில் வேறு எந்த மாதிரி குறை சொல்ல முடியாது. ஆனால் ஹேங் செம்மையாக ஹேங் ஆகும். 16 GB இன்டர்னல் மெமரி, மோட்டோ G2 வச்சிருந்தேன், 16 GB இன்டர்னல் மெமரி. அது ஃபுல்லாகவே எப்படி ஃபுல்லாக தான் இருக்கும், 16 GB ஃபுல்லாக தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் SD கார்டு வந்து அதுவும் 16 GB போட்டு வச்சுருக்கோம், அதுவும் ஃபுல்லாக தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னடா அந்த ஃபோனில் எப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லி கேட்டுருந்தாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வேணால் அது உங்களுக்கு ஒரு பிக் எடுத்து அனுப்புகிறேன், ஒரு பிக் பார்க்கலாம், ஒரு 2-3 பிக் எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள். அப்புறம் அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. யார் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க வேணால் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் அதான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்ன விஷயம் இது என்னென்னா, நான் அடுத்து என்ன வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொன்னால், நீங்கள் 2019 வீடியோ போடுறடா, அதில் வந்து நல்ல மாடர்னான மொபைல்ஸ் எதுலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் பீப்புள் அதிகமாக வாங்குறாங்களோ அதுக்கு அது எடுத்து அப்படியே போடுறா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். நான் அது கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன், அது ஓகேனா நீங்கள் ஓகேன்னு சொல்லி கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. அடியில் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் ரியல் ஹேக்கிங் கூடலாம் இறங்கியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஹேக்கிங்லாம் கற்றுட்டு வரேன். அதாவது மெயில் ஐடி ஹேக் பண்ணுறது, ஒருத்தவங்க ஃபோன் மெயில் ஐடி ஹேக் பண்ணுறது, அப்புறம் வெப்கேம் ஹேக் பண்ணுறது, லொக்கேஷன் ஹேக் பண்ணுறது, இப்படி ஒவ்வொன்றா கற்றுட்டு வரேன். நல்லாதான் இருக்குது, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, எல்லாமே கன்ஃபார்ம் 100% ஒர்க் ஆகுது. அதுவும் அவங்க ஃபோனை தொடாமலே ஹேக் பண்ணுற மாதிரி நல்லதாக இருக்குது. அது யாருக்காவது சொல் வேணும் அப்படின்னு சொல்லிச்சிங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் அது இப்போதைக்கு என்னால் அப்லோட் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் ஆகணும். ஓகேவா கைஸ்? ஸோ அதை நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ஸ்கூலில் சிஸ்டம்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க, அதுவும் அதை பற்றி இப்போ தான் கற்றுட்ருக்கேன். ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லித்தரேன், நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன்னு சொல்லல, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் சொல்லித்தரேன். ஓகேவா கைஸ்? ஓகே, தேங்க்ஸ் கைஸ். முக்கியமாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சொல்ல மாட்டேன். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது மொபைல் எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வேணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது நான் 100% கேரண்டி தருவேன் இந்த ஃபோனுக்கு, நீங்கள் கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஓகே சார்?